विघ्नविनायक मूर्ति की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। श्रीमान आश्रित वत्सलः श्रुतिशिरस्सीमा विहारी घनः प्रेमाद्राग सुधा कटोक्ष सुमनोदमाभिरमाकृति कामाराति अनंत वैभव निधि कामाति दोषाकुलम सोमाभो विशति करोतु हृदयम् सोमार्धचूडामणि। यातयुषु शिवतमा शिवं बभूवते धनुः शिवाशरव्या यातवतया नो रुद्रमृणया। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय शंकराय श्रीमन्महादेवाय नमः। परम करुणामूर्तियाने सर्वजगत पितावाने आशुतोषी என்று சாஸ்திரங்களால் சீக்கிரமாக சந்தோஷப்படக்கூடிய தெய்வம் என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் போற்றப்படுகின்ற சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் என்று சாஸ்திரங்கள் மூணு நாளை சொல்றது. கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டம்யாம் சோமவாசரே அப்படின்னு தேய்பிரையில் வரக்கூடியதான அஷ்டமி, தேய்பிரையில் வரக்கூடியதான சதுர்தசி திங்கக்கிழமை, இந்த மூணு நாளும் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உயர்ந்த நாட்கள். நித்தியப்படியே சிவ வழிபாடு பண்ணணும். அதில் பிரத்யேகமாக இந்த மூணு நாட்கள் மிகவும் உயர்ந்த நாட்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. இன்றைக்கும் சோமவாரம் சோமவாரம்னு நம் பெரியோர்கள்லாம் அதை கொண்டாடுவார்கள். தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியையும் பார்த்தோம்னா மகாதேவா அஷ்டமிங்கிற பெயரில் பிரசித்தியாக இருக்கும். அதுபோல் மாசா மாதம் மாச சிவராத்திரின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தேய்பிரையில் வர சதுர்தசின்னு அர்த்தம். இந்த மாத சிவராத்திரியில் 12 மாதங்களும் அதில் பிரதானமான சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. விஷ்ணுவுக்கு வழிபாட்டுக்கு உகந்த நாள் எப்படி வைகுண்ட ஏகாதசியோ அதுபோல் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உயர்ந்ததான நாள் சிவராத்திரி அப்படின்னு. சிவராத்திரி அன்று இதனும் ஒரு ஜீவன் ஏனகேன பிரகாரேன உபவாசம் இருந்து சிவபூஜை பண்ணினான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கைலாசத்தை தான் அடைவான் அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது, ஒரு வேடன் வேட்டையாட போனான். அன்றைய தினம் சிவராத்திரி, இவனுக்கு எந்த மிருகமுமே கிடைக்கல. இவனை வந்து ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சுட்டு துரத்தினா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். மேலே மரத்து ரொம்ப உச்சியில், அது ஒரு வில்வ மரம், அது மெல்லீசாக இருந்ததுனால புளியால் ஏற முடியல. ஆனால் புளி கீழே மரத்தை சுற்றி சுற்றி வர்றது. ராத்திரி முழுக்க அதில் பகல் முழுக்க உட்காந்துருந்தான் புளி நகரலை, ராத்திரி முழுக்க உட்காந்துருக்கான் புளி நகரலை. கீழே வந்து புளி நின்றுட்டே இருக்குது. விடியற் காலையில் இவன் தூங்கவும் இல்லை, ஏன்னா தூங்கி இவன் கீழே விழுந்துட்டான்னா. விடியற் காலத்தால் என்ன ஆச்சுன்னா அந்த மரத்தில் இருந்த ஒரு பாம்பு வந்து இவன் கடிச்சு கடித்தா இவன் உயிர் போயிடும். உயிர் போனால் இவனை கொண்டு போகிறதுக்கு யமதூதர்கள் வரார்கள். அதே சமயம் சிவலோக கைலாசத்திலேருந்து சிவதூதர்களும் வரார்கள். சிவதூதர்கள் சொல்கிறார்கள், இவன் கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டியவன் அப்படின்னு. யமதூதர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, இவன் வந்து ஹிம்சை ஜீவ ஹிம்சை பண்ணினவன், அதனால் இவன் நரகத்துக்கு தான் இவனை கொண்டு போகணும், தாமச குணமுடையவன், இவனை நரகத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்கிறார்கள். இல்லை, அவன் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் போயாச்சு, அவன் கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டியவன் சொன்னார். என்ன அதுக்கு பண்ணினான் அவன் கைலாசம் போகிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணினான் அப்படின்னா, அன்னைக்கு சிவராத்திரியா அன்னைக்கு முழுக்க அவன் சாப்பிடலை,
பட்னி கடன்தான், உபவாசம் அது. ராத்திரி முழுக்க புலி எங்கேயாவது கடிச்சிருமோங்கிற பயத்தில் தூங்காமல் இருந்தால் ஜாகிரத் விரதமாக ஆச்சு. இந்த விரதம் பட்னி கடந்து முழிச்சிருந்ததுனால விரதம் ஆயிடுச்சு. சிவ பூஜை பண்ணினான், என்ன சிவ பூஜை பண்ணினான், இவன் மரத்தில் உட்காந்து கைகால் அசைக்கும் போது அந்த வில்வ மரமாக அதுலேருந்து இலை கீழே உயர்ந்து கீழே வந்து ஒரு குழவி மாதிரி ஒரு அநாத லிங்கம் இருக்கு. ஆவணையார் இல்லாமல் ஒரு சுற்றி இருக்கிறது இல்லாமல் வெறும் நடுப்பில் இருக்கக்கூடிய பானம் மட்டும் இருக்கும். அதுக்கு இவன் பூஜை பண்ணினா மாதிரி இவனுடைய வில்வங்கள்லாம் அது மேலே உள்ள அதை இவனுடைய பூஜையாக ஏற்றுனுட்டானாம் சிவபெருமான். அவன் வந்து சிவான்னு சொல்லலை, சிவபெருமானை நினச்சி அவன் ஒரு காரியமும் பண்ணலை. புலிக்கு பயந்துண்டு பட்னி கடந்தான், புலிக்கு பயந்துண்டு தூக்கம் இல்லாமல் இருந்தான், கைகால அசச்சத்தினால வில்ல இலை விழுந்தது. இதை ஒரு பூஜையாக பகவான் ஏற்றுண்டார்னு சொன்னால் பேர்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கும் பரமேஸ்வரன். அவனை கைலாசத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த நாள் சிவராத்திரி அப்படிங்கிறது. அந்த சிவராத்திரி தினங்களில் ஏகதினத்தில் ஏகதினமாக ஒரே நாளில் மகாருத்ரம் ஜபம் பண்ணி ராத்திரி முழுக்க நாலு காலம் அபிஷேகம் பண்ணி மறுநாளைக்கு அந்த ருத்ர ஹோமம் பண்ணி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 35 வருஷமாக நடந்துன்னு வர்றது. எங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பிச்சது மாம்பழம் அயோத்தியா மண்டபத்தில் வைதீக இளைஞர் சங்கம்னு சில பேர்கள் ஏற்பாடு பண்ணி நடந்துடுறது. ஒரு 15 வருஷம் அப்பா பண்ணினார், ஒரு 15-20 வருஷம் நான் பண்ணினேன். அது இப்போதைக்கு ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறது. ஆழ்வார்பேட்டை, சென்னை ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறது. இந்த வருஷம் மார்ச் 1 சிவராத்திரி அன்றைய தினம் முழுக்க ஒரு 25 ரித்விக்கள் காலத்தால் ஒரு 7 நாங்கள் சங்கல்பங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு கலச ஸ்தாபனங்கள்லாம் பண்ணி ருத்ர விதானத்தினால் பூஜை பண்ணி ஜபத்தை ஆரம்பித்தா ஒரு 12 பிராமணா 11 தடவை ருத்ரன் சொல்லுவார்கள். ஒரு செட்டு சொல்லி முடித்த உடனே அவர்கள் ரெஸ்ட் எடுத்துப்பார்கள். அடுத்தது ஒரு 12 பேர்கள் ருத்ர ஜபம் பண்ணுவார்கள் 11 தடவை. இது மாதிரி 11 பேர் 11 தடவை ஜபம் பண்ணினா அதுக்கு ருத்ரேகாதசின்னு பேர். 11 பேர் 11 தடவை இன்ட்டு 11 ருத்ரேகாதசியாக ஜபம் பண்ணினா அதுக்கு மகாருத்ரம்னு பேர். 11 ருத்ரேகாதசி மகாருத்ரம், 11 மகாருத்ரம் சேர்ந்தது அத்திருத்ரம். ருத்ரத்தோட ஜபத்தில் எப்படி வரும்னா, ருத்ரம்னாலே ஒரு தடவை சொன்னால் அதுக்கு நமகம்னு தான் பெயர், ருத்ரம்னு பேர் வராது. நம்ம ஒரு ஒரு ஞாபகத்துக்காக நாம் அப்படி சொல்கிறோமே தவிர சாஸ்திரங்களில் அதுக்கு நமகம்னு தான் பெயர். சமகம் நமகம் அப்படின்னு தான் சொல்லுவார். 11 தடவை சொன்னால் தான் அதுக்கு ருத்ரம்னே பெயர். இந்த நாயன்மார்கள் ஒருத்தர் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு 61 நாயன்மார்களில் ஒருத்தர். அவர் என்ன பண்ணினாருன்னா, ஒரு விசேஷமாக அவர் வந்து ஒரு யாகம் பண்ணலை, ஹோமம் பண்ணலை, க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போய் கோவிலில் தரிசனம் பண்ணலை. அவர் ஊரில் ஒரு குளம், அந்த குளத்தில் குளிச்சுட்டு விபூதி எட்டுன்னு இடுப்பளவு ஜலத்தில் நின்று நித்தியம் 11 தடவை ஒருத்தரும் சொல்லுவார். இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. இது சாதாரண விஷயமாக நாம் எடுத்துருக்கோம். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, பத்தியாசிரமி சகத்வா ஜபேத் அனேன ஜானமாப்னோதி சம்சாரார்ணவ தாரணம். சாஸ்திரங்களில் வேதங்களில் சில பாகங்கள் இருக்குது. கர்மகாண்டம்னு இருக்குது, ஞானகாண்டம்னு இருக்குது. கர்மகாண்டங்கள் கிரகஸ்தர்கள் ஜபம் பண்ணலாம், சன்னியாசிகள் ஜபம் பண்ண மாட்டார்கள். ஞானகாண்ட பாகங்களை தான் ஜபம் பண்ணுவார்கள். அதில் சேர்ந்தது இந்த ருத்ரம். சன்னியாசியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ருத்ரம் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதா. அத்தியாசிரமி சகத்வா ஜபே, என்னத்தினால என்னால் அனேன ஞானமாப்னோதி. இது உபனிஷத்தில் 108 உபனிஷத்தில் இது ஒரு உபனிஷத்து. இது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, சர்வஸ்வரூபியாக பரமேஸ்வரன் இருக்கான்னு வர்ணிக்கக்கூடியதான பாகம் இது அப்படின்னு. அதனால் அதை ஜபம் பண்ணினாலே மோட்சத்தை கொடுக்கறது. அதனால் ஸ்காந்த புராணத்தில் மோட்சப்பிரதமாக 4 விஷயங்களை சொல்கிறது. நித்தியப்படி ருத்ரம் ஜபம் பண்ணுறது ஒரு ஒன்று. பிரணவ அனுசந்தானம் ஓம் அப்படிங்கிறத இடைவிடாத ஜபம் பண்ணுறது 2. காசியில் போய் வசித்து உயிரை விடுறது 3. நித்தியப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது 4.
இந்த நாளுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணினாலே மோட்சத்தை அடைவான்னு சொன்னது ஸ்காந்த புராணம். அதில் ருத்ரம் அப்படிங்கிறது பிரதானமானது, வேதோக்தமான விஷயமும். பொதுவாகவே சாஸ்திரங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டதுக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸ். கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நாம் சொன்னாலும் எந்த கோர்ட்டுன்னு இருக்கும், அது என்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா அல்லது ஹை கோர்ட்டா, அது உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமாலாம் கேட்குறாங்களும் தமிழில், சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்குறமும் அது மாதிரி இது. இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி வேதங்களால் சொல்லப்பட்டது. நம்மளுடைய சாஸ்திரங்களில் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. 9 வகையான பாபங்களை சாஸ்திரங்கள் பிரித்து சொல்கிறது. அதில் பெரிய பாபங்கிறது பஞ்சமா பாதகங்கள், தங்கத்தை திருடுறது, கல் சாப்பிட்றது, மத்தியபானம் பண்ணுறது, குருதார கமனம் பண்ணுறது, வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணினவனை கொலை பண்ணுறது, இந்த 4 பாபம் மாபாதகம்ங்கிறது. ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்தியம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா. பஞ்சமா பாதகம்னு தானே சொல்கிறோம், 4 தானே சொல்லியிருக்கேன். நான் 5வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4 பாவம் பண்ணினவனோட ஸ்நேகம் வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இந்த 4 பாவத்தை வேணால் நாம் பண்ணலேன்னு சொல்லலாம். நாம் பழகிறவாள்கிட்ட யார் இந்த பாவம் பண்ணினவா பண்ணாதவான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவளோட பழகிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு அந்த பாவம் வந்து சேரும். இதை போக்கிக்கிறதுக்கு 2 பரிகாரம் தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. 1 பாகவத சப்தாகம், இன்னொன்று ருத்ர ஏகாதசி ருத்ர ஜபங்கிறது. இப்போ செத்த பின்னாடி சொன்னோம், பாகவத சப்தாகமும் அந்த பாவங்களை போக்கும், ருத்ர ஜபமும் அந்த பாபத்தை போக்கும். ஆனால் வேத ருத்ர ஜபம்ங்கிறது வேதம் சொன்ன பரிகாரம். பஸ்ம சன்னோ பஸ்ம சையாசயானஹா ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு, முச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு சகல விதமான பாபம், நவானாம் நவவிதானாம். பொதுவாக நாம் எல்லா சங்கல்பத்திலையும் அதை சேர்த்துக்கிறோம். ஒரு சாதாரண நம்ம ஊரில் உள்ள குட்டையில குளிக்கிறதா இருந்தால் கூட மகாசங்கல்பம்னு ஒன்று பண்ணி அதில் எல்லா பாபமும் போகிறதா நாம் சொல்கிறவே தவிர, ஒரிஜினலாக சாஸ்திரங்களில் எங்கே போகும்னு சொல்லியிருக்குன்னா இந்த ருத்ரத்தில் தான், ஜபத்தில் தான் போகும்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட ருத்ர ஜபமானது மகாருத்ரமாக பண்ணப்பட்டு நாள் முழுவதும் நடக்கும் ஜபம். சாயங்காலம் பார்த்தேன்னா 4 கால பூஜை ராத்திரியில் ஒவ்வொரு காலமும் ஜபத்தோட அபிஷேகம் நடக்கும். அந்த காலம் முடிஞ்ச உடனே 4 வகையான தேவாரங்கள் இருக்குது. 4 பேர் பகவானை குறித்து பாடியிருக்கார்கள். சைவத்தில் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாச்சகர் அப்படின்னு இந்த 4 பேருடைய தேவாரங்கள் பஜனை பண்ணப்படும். மறுநாளுக்கு ருத்ர ஹோமங்கள் அதி விமரிசையாக நடக்கிறது. எல்லாரும் வந்து அந்த வைபவத்தில் 4 முழுக்க கூட இருந்து அந்த ருத்ரத்தை ஜபம் பண்ண தெரிஞ்சால் கூட ஜபம் பண்ணி, அப்படி பண்ணல தெரியலையா அந்த ருத்ரத்தை சிரவணம் பண்ணி, ராத்திரி 4 கால அபிஷேகமும் தரிசனம் பண்ணி, பொதுவாக பரமேஸ்வரனை போய் சிவாலயங்களில் சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணுறது மகா விசேஷம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பாருங்க, கவனிச்சிடலாம். இதுவே இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கேனே தவிர கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு அனுமதி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் பகவான் அதெல்லாம் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விசேஷமாக அந்த மகாசிவராத்திரி வைபவமானது மகாருத்ரத்தோட 1 2 சென்னை ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறது. இந்த யூடியூப்லேயே இந்த விவரங்கள் உள்ள பத்திரிகைகள் வரும். அந்த தர்மத்தில் எல்லாரும் பங்கு கொண்டு பகவான் பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சு. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.